தமிழகத்தில் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை இன்று அவர் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்திலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா தொற்று சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், பல்வேறு மாநிலங்களில் தினசரி பாதிப்பு உச்ச அளவாக 50,000 எட்டியதாக கூறினார். தமிழகத்தில் உச்சபட்ச தினசரி பாதிப்பு 36,000 என்ற அளவிலேயே இருந்ததாகவும் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அண்டை மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் இருப்பதால் இங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது என்று அவர் கூறினார். கோவை மாவட்டத்தில் பரிசோதனை எண்ணிக்கைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் எந்த மாவட்டத்திலும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையோ கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிக்கான பற்றாக்குறையோ இல்லை என்று அவர் தெரிவித்தார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில்தான் அதிக அளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், பாரபட்சம் ஏதுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் இந்த பாதிப்பை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். இப்போ இந்த கோவைக்கு வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையை போய் பார்வையிட்டு இருக்கிறேன். மருத்துவர்களைப் போலவே பிபிஇ கிட் கொடுத்த அணிஞ்சுக்கிட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை நேரடியாக போய் நானே போய் பார்த்தேன். அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை செவிலர்களையும் சந்திச்சு அவர்களை உரையாடி இருக்கிறேன். அந்த பிபிஇ கிட்டு உடையை போட்டுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக பல மணி நேரம் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் அதை அணிஞ்சுக்கிட்டு இப்படிதான் தன்னுடைய பணிகளை செய்கிறாங்கிறது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்துக்கு இதுவரை 96 லட்சம் தடுப்பூசிகள் வந்துள்ளதாகவும் அவற்றில் 86 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் தடுப்பூசிகள் மாவட்டங்களுக்கு உரிய முறையில் பிரித்து வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.